டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி தமிழ்நாடு அரசாங்கம் இரண்டாவதாக ஒரு அரசாணை தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும், மாற்றுத்திறனாளிகள் தவிர மற்றவர்களெல்லாம் எழுந்து நிற்க வேண்டும் என்று புதிதாக ஒரு அரசாணை போட்டு அதை மாநில பாடலாக மாற்றியிருப்பதாக அந்த அரசாணையில் கூறப்படுகிறது. இதற்கு என்ன அவசியம், திடீரென இந்த அரசாணை போட வேண்டிய அவசியம் என்ன? தமிழ்த்தாய் வாழ்த்து பற்றிய தமிழ்நாடு அரசு திடீரென ஏன் கொஞ்சம் நெர்வஸ் ஆகி சஞ்சலப்பட்டு இப்படி செய்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரு பின்னணி இருக்குது. 2018ஆம் ஆண்டு பிஜேபியினுடைய தலைவர் ஹச்ராஜா அவர்கள் வெளியிட்ட ஒரு புத்தகம், அது மாட்சிமை தங்கிய காஞ்சிபுரம் சுவாமிகள் அவர்கள் வெளியிடுகின்ற போது அதில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படுகிறது. காஞ்சிபுரம் சுவாமிகள் எழுந்து நிற்கவில்லை, சங்கராச்சாரியார் எழுந்து நிற்கவில்லை, கண்மூடி மௌனமாக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார். தீக்க திராவிட கழக ஆதரவாளர்களெல்லாம் பெரிய போராட்டம் நடத்தி தமிழுக்கு அவமானம் செய்து விட்டார்களெல்லாம் பேசுகிறாங்க. பிரச்சனை கோர்ட்டுக்கு போச்சு, கோர்ட்டு தீர்ப்பளிச்சிச்சு. அந்த தீர்ப்பில் எழுந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் இது மாநில அரசினுடைய பாடல் அல்ல, இது ஒரு கடவுள் வாழ்த்து தான், தேசிய கீதத்துக்கு எழுந்து நின்றால் போதும்னு அது வெளியிட்ட உடனே தமிழின் மீது மிகப்பெரிய ஆர்வமும் வேகமும் ஆசையும் பக்தியும் கொண்ட இவர்களெல்லாம் கொதித்தெழுந்து போய் ஒரு அரசாணை போட்டாங்க. திமுக உண்மையிலேயே இந்த மாதிரி கொதித்ததற்கு இவர்கள் உண்மையிலேயே தமிழ் பற்றாளர்களா அப்படிங்கிறத நம்ம ஒரு விஷயம் பார்ப்போம். 1970ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் கலைஞர் அவர்கள் ஆட்சி பீடத்தில் அமர்ந்தபோது தமிழுக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து ஒன்று பாடலை வைக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். அதற்கு அர்த்தம் இருக்கிறது, அவசியம் இருக்கிறது. காரணம், திமுக தமிழை வச்சு தான் ஆட்சிக்கு வந்தது, ஆனால் தமிழை அது வளர்க்கவில்லை, பாராட்டவில்லை, மரியாதை கொடுக்கல, அதெல்லாம் வரிசையாக நம்ம பார்க்கலாம். அதனால் அப்படி அந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை உருவாக்கி அதற்கு அது மாநில பாடலாக இல்லை. அந்த அரசாணை நவம்பர் மாதம் 1970ஆம் ஆண்டு வெளியிட்டு, அப்போ இந்த டிவி வெங்கட்ராமன் தான் தலைமைச் செயலாளராக இருந்தார். அந்த அரசாணையில் கூட அது தமிழ்நாட்டினுடைய பாடல் எல்லா உள்ளாட்சி மற்றும் அரசாங்கத்துடைய நிகழ்ச்சி துவங்குகின்ற போது பாட வேண்டும் என்று குறிப்பிட்டு அது ஒரு 55 வினாடி பாடல், அது இன்னார் தான் இன்ன ராகம் மோகன ராகமெல்லாம் குறிப்பிட்டாங்க. குறிப்பிட்டு அதில் எழுந்து நிற்க வேண்டும் என்று எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை. எனவே இது காலங்காலமாக தொடர்ந்து பெரிய அளவிலே ஒரே உத்வேகத்தோடு பாடப்படவில்லை. 2010 அது கோயம்புத்தூரில் உலகத்தமிழ் மாநாடு இவங்களாக நடத்தினாங்க. உலகத்தமிழ் மாநாடு ரெகுலராக நடத்தக்கூடிய அந்த அமைப்பு இல்லை, இவங்களாக சிறப்பு மாநாடுன்னு ஒன்று நடத்தினாங்க. அந்த மாநாட்டில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. கலைஞர் அவர்கள் எழுந்து நிற்கவில்லை. அப்போது அவருக்கு மிக உடல் உபாதைகள் இருந்தது, அவரால் பெரிய அளவில் நிற்க முடியாது, அவர் கைத்தாங்கலாக தான் இருந்தார். ஆனால் கலைஞர் அவர்கள் நிற்கவில்லை என்பது வெளிப்படையான உண்மை. அப்போது போராட்டம் நடத்தவில்லை யாரும், அப்போது இதை பற்றி விவாதங்கள் செய்யப்படவில்லை. ஆனால் சங்கராச்சாரியாருக்கு விவாதம் செய்யப்பட்டது. நான் சங்கராச்சாரியாரை டிஃபெண்ட் பண்ணலை, கலைஞரை அக்யூஸ் பண்ணலை. காரணம் என்னவென்று சொன்னால், எழுந்து நிற்க வேண்டும் என்று ஜிஓவில் 70ஆம் ஆண்டு போட்ட கலைஞர் போட்ட ஜிஓவிலே இல்லை, அதனால் அவர் எழுந்து நிற்கவில்லை. சங்கராச்சாரியர் ஏன் எழுந்து நிற்கவில்லைன்னா, அது எழுந்து நிற்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்று ஜிஓயில் இருக்கின்ற போது, அதாவது எழுந்து நிற்கிறதை பற்றி எந்த குறிப்பீடும் இல்லாதது. இரண்டாவதாக, எந்த நிகழ்ச்சி பாடப்பட்டாலும் எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் அதில் இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து கடவுள் வாழ்த்தாக மட்டுமே பாடப்பட்டது, அதை முதல்ல ஞாபகம் வச்சுங்க. ஆகவே கடவுள் வாழ்த்தாக எந்த பாடல் பாடப்பட்டாலும் காஞ்சி சங்கராச்சாரியார் அவர்கள் எழுந்து நிற்பதில்லை, மாறாக அவருடைய சீட்டில் உட்காந்துக்கிட்டு மௌனமாக அமைதியாக அதற்குரிய மரியாதையை செலுத்தி வந்தார் என்பது அந்த காஞ்சி சங்கர மடத்தினுடைய ரிப்ளை ஆஸ் வெல் அஸ் அதுதான் ப்ராக்டிஸ். எனவே இது திரித்து கூறப்பட்டு வேண்டுமென்றே பிராமணர் என்கின்ற காரணத்தினாலே காஞ்சி மடம் தாக்கப்பட்டு அவதூறு செய்யப்பட்டதுனால இந்த விளக்கங்கள் எல்லாம் தர வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதற்காக இப்போ என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, இது ஒன்று. இரண்டாவதாக, தமிழ்த்தாய் வாழ்த்து 1970 கொண்டு வந்த உடனே அதே 71ஆம் ஆண்டு கலைஞருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கப்படுகிறது. திராவிட கழகத்தைச் சேர்ந்தவர்கள் தந்தை பெரியார் கிரவுண்டில் திடலில் கலைஞருக்கு வந்து பாராட்டு விழா நடத்துகிறார்கள். அதில் வந்து ஈவே ராமசாமி நாயக்கர் கலந்து கொள்கிறார். அவர் சொல்கிறார், நீங்கள் வந்து தமிழ்த்தாய் வாழ்த்துன்னு ஒன்று பெருசாக போட்டிங்க, அந்த தமிழ்த்தாய் வாழ்த்துனால எந்த பலவீனம் இல்லை, ஏற்கனவே இதை வந்து அவதூறு செய்து இதனால் எந்தவித பலனும் இருக்காது என்பதை சொல்லி ஒரு முட்டாள்தனத்துக்கு பதிலாக இன்னொரு முட்டாள்தனம் வந்திருக்கிறது என்று சொல்லி தமிழ்த்தாய் வாழ்த்தை அவதூறு செய்தவர் ஈவே ராமசாமி அவர்கள் ஐயா. எனவே அவர்களுடைய தலைவர்கள் அதற்கு மரியாதை செய்யவில்லை, அதை இன்சிஸ்ட் பண்ணவில்லை, அது சரியாக பாடவில்லை. அவங்க சுப்புலட்சுமி ஜெயமீது அவர்கள் நிகழ்ச்சியில் தப்பு தப்பாக பாடினாங்கிற வீடியோக்கள்லாம் இருக்குது. ஸ்டாலின் அவர்களே தமிழ்த்தாய் வாழ்த்து சம்பந்தமாக முன்னுக்கு பின் முரணான தேதி செய்திகளெல்லாம் கொடுத்தார் என்பதெல்லாம் இன்றைக்கும் வரலாறுலே வீடியோக்களில் இருக்கிறது. எனவே இவர்கள் வந்து வேண்டுமென்று ஒரு பூதாகரத்தை கிளப்ப வேண்டும் என்பதற்காக சங்கராச்சாரியார் மீது தொடர்ந்த அவதூறு, கோர்ட்டு அதை நல்லிஃபை பண்ணி தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு எழுந்து நிற்க வேண்டாம் என்று சொன்ன பிறகு புதிதாக இவர்கள் ஒரு ஜிஓ, இப்போ 2021 டிசம்பர் 17 போட்ட ஜிஓவில் எழுந்து நிற்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகள் தவிர என்று போட்டு தங்களுடைய பகுதியை, தங்களுடைய கரத்தை வளப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இது சம்பந்தமான ஒரு உண்மை.